ஸோ வணக்கம் இல்லை, நீங்கள் பார்த்து இருக்க தமிழ் பேசிட்டு இருக்குது. ஆகும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் அனிமே கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸுமே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஃப்ரெண்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே நான் பேச போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்கிறனே தவிர்த்து ஸோ வேறு எதுவுமே கிடையாது. மேபி உங்களுக்கு கூட இது மாதிரி ஒரு சிமிலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு சில குவஷின்ஸை கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலர்கிட்ட கேட்டேன். ஸோ அவங்களுமே அனிமே பார்ப்பாங்க, பட் அவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்களே. ஸோ நான் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டுமே காமனாக ஒரே ஒரு குவஷின் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃப் அனிமே பிடிக்கும் அப்படின்னு ஒரு குவஷின் கேட்டேன். நான் இந்த ஒரு கொஷினுக்கு எதிர்பார்த்த ஆன்சர் என்னதுன்னா எனக்கு வந்து ஒரு ஷோனன் பிடிக்கும் இல்லை ஒரு சைனன் டைப் ஆஃப் அனிமே பிடிக்கும். ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு படத்தை எப்படி சொல்லுவாங்க, எனக்கு ஹாரர் மூவிஸ்லாம் பிடிக்கும் இல்லை எனக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் இல்லைனா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஜானர் பேஸ்டு ஒரு ஆன்சர் ஒரு டைப் ஆஃப் அனிமேஸ்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஜானர் இருக்க அனிமே பிடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இல் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆன்சர் கொடுத்தாங்க. ஆனால் மீதி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுனே தெரில. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஒரு அனிமே எப்படி பார்க்குறீங்க, அதாவது நான் இப்படி கேட்கல, ஒரு அனிமேவை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, என்னென்னலாம் இருந்தால் அந்த அனிமேவை நீங்கள் பார்க்கலான்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டேன். இந்த கொஷினுக்குலாம் வந்த பதில் வச்சு தான் இந்த ஒரு வீடியோவே ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட டேஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஸோ எனக்கு எந்த டைப் ஆஃப் அனிமேலாம் பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம்தான் கன்சிடர் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் நல்லா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்க்க ஒரு எங்கேஜிங் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு ஆங்கர் பாயிண்ட், நம்ம இந்த சீசன் இதுக்காக தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி 2 விஷயம் எனக்கு இருந்தாலே போதும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு டேஸ்ட். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆன்சர்ஸ்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு தெளிவாக வந்து ஆன்சர் சொல்லி, ஸோ ஒருத்தங்கிட்ட கேட்டதுக்கு அவன் கிளியராக எனக்கு ரொமான்ஸ் டைப் ஆஃப் அனிமே அப்படின்னு ஒரு ஆன்சரை சொன்னான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச அனிமேலாம் என்ன கேட்குறப்ப அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், ஸோ அந்த ஒரு டைப் ஆஃப் அனிமேவும் இருந்தது. ஸோ ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அனிமேஸை விரும்புகிறாங்க, இதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ நானுமே இதை பார்ப்பேன். ஸோ நான் கேட்ட பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக தான் அனிமே பார்க்குறாரு. அவர்கிட்ட தான் இந்த ஒரு ஆன்சர் கிடச்சிது. அடுத்த பர்சன் கிட்ட கேட்குறப்ப எனக்கு கிடச்ச ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷி ஃபைட்ஸ். ஒரு அனிமேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபைட் சீன்ஸ் இருந்தே ஆகணும். ஸோ அப்படி இல்லைனா அவங்க அந்த அனிமையை பார்க்க மாட்டாங்க. இவங்க ஒரு அனிமே சூஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபைட் சீனுக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சூஸ் பண்ணுற மெத்தட் இருக்குல்ல இந்த அனிமையை பார்க்கலான்னு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் கிளிப் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ நல்லா எடிட் பண்ணி, ஸோ அது பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமையை தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். ஆனால் அதில் ஃபைட் சீனுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ராங் அண்ட் கூலான ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஆனால் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைன்னா கூலாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுஜுட்ஸு கேசனில் இருக்க கோஜோ சட்டுற மாதிரி இல்லைன்னா சூக்குனா மாதிரி நீங்கள் யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்களேன், அது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அனிமேல் இருந்தே ஆகணும். அதே மாதிரி இந்த பர்சன் கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கப்போ ஒரு டிஸ்கஷனுமே போச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மைஹிரா அகாடமியை 4th சீசனோட ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஏன்டா அப்படி நான் கேட்குறேன். என் மைண்டுக்குள்ளார அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்சர் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் 4th சீசனோட செகண்ட் ஹாஃபில் பெருசாக ஒன்றுமே இருக்காது, மொதல் ஒரு 14 எபிசோடு தான், அதுக்கப்புறம் உப்புக்கு சப்பானா தான் இருக்குமே, ஸோ அதனாலக்கு இது ஸ்டாப் பண்ணிட்டானா. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன ரீசன் இருக்க போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கிடச்ச ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. அவன் சொன்ன பதில் என்னதுன்னா, மிடோரியா ஒரு வீக்கான ஆள்றா, அவனால் அவன் பவரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, 4 சீசன் ஆயிடுச்சு இன்னமும் கண்ட்ரோல் எடுக்கல, எப்போறா உட்காந்து பார்க்குறதுனா. சரி ஸ்டார்டிங்லேயே எல்லா பவரையும் கொடுத்துட்டா எப்போ கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் கேட்டால் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அந்த ஒரு கேரக்டர் ஓவர் பவர்டாக இருக்கணும், கூலாக இருக்கணும் அந்த வரையுமே பார்க்க. ஸோ இப்படியுமே ஒரு சில டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ நான் எப்படி என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சரி நீ என்னென்னலாம் அனிமே பார்ப்பேன் அப்படின்னு நான் அடுத்தது இன்னும் கொஷினில் கேட்க ஆரம்பித்தேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அனிமே பேர்லாம் சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது ரெகனைஸ் பண்ண முடிஞ்சுது, ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கே தெரியல. சரி அதுக்கப்புறம் அவன் சொன்னதெல்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்ப மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இசக்காய் அந்த ஒரு ஜானரில் வந்தது. அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, மேக்ஸிமம் இசக்காய் டைப் ஆஃப் அனிமேல தான் ஒரு மெயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பவர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபேவரட்டான ஜானர்னா இசகை தான். அந்த டைப் ஆஃப் அனிமே பார்க்குறது நான் தப்பு சொல்லலை, பட் அது மட்டுமே அனிமே கிடையாது. ஆனால் இவன் பார்த்தது என்ன விட இன்னும் நிறைய அனிமே பார்த்துருக்கான், பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டெம்ப்ளேட் பேஸ்டு அனிமேவாக தான் இருக்கும். ஒரே கதையை மாற்றி மாற்றி உருட்டிருப்பாங்க. தே ஸ்டில் லைக் இட்.
ஸோ இருந்தாலும் நான் அது குறை சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஒன்றும் இசை பெருசாக வாட்ச் பண்ணது கிடையாது. அதனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுமே தப்பு தான். நான் மேபி அதுலேயுமே நல்ல சூப்பரான அனிமேஸ் இருக்கலாம், நான் அதை பார்க்காம சொல்லக்கூடாதுல்ல. அது அவங்களோட டேஸ்ட், அதை நம்ம மதிக்கணும், அவ்வளோதான். அடுத்து வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூபிஸ். இவங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவால் வந்தவங்க தான். சோனி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நருட்டோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் பண்ண முடியாமல் ஷிப்புடன் அவங்களே பார்க்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் என்ன பார்க்குறதுன்னு தெரியாமல் எந்தெந்த அனிமே கிரேட்டிங் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஜானரை கண்டுபிடிப்பாங்க. நான் முன்னாடி சொன்னால் ஒரு மூணு டைப்பு, உங்களுக்கு எது பிடிக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கவே ஆரம்பிப்பாங்க. இதுலேயுமே இன்னும் சில பேர் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்க்குறாங்களோ அதான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கீப் அப் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆடியன்ஸ்க்கு நீங்கள் எந்த அனிமே கொடுத்தாலும் அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழ் டப் வாட்சஸ். ஸோ ஒரு அனிமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பில் வந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி சுமையாகவே கிரன்ச்சி ரோல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறையா தமிழ் டப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நருட்டோக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் சூஸ் பண்ணி பார்த்தது என்னென்னா ஜூசிகேஷனாக தான் இருக்கும். அவங்க தமிழ் டப் பண்ணது அது மட்டும் இல்லை, ஸோ ட்ரெஸ் அப் டார்லிங்காக இருக்கட்டும், முக்கியமாக சொல்லணும்னா ரேங்கிங் ஆஃப் கிங்ஸு. ஸோ அப்படி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டப் ஆகிறதே நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு அண்டர் ரேட்டட் அனிமே. தமிழ் டப்புமே எனக்கு வந்ததுலேயே அந்தோட தமிழ் டப் இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, வாய்ஸும் சரி எல்லாமே. என்ன காகே அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் மட்டும் என்னமோ ஒரு மாதிரி இருந்ததை தவிர்த்து மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்தவரிலும் சொல்கிறேன். ஸோ நம்ம இன்னும் எங்கெங்கெல்லாம் டெவலப் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாலும் அது எத்தனை பேர் மெச்சூர் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டில் ஃபார் சைல்டு அப்படிங்கிறது ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்குது. ஸோ அதெல்லாம் மாற்றணும், மாறணும். ஸோ இதெல்லாம் மாறினாலே ஸோ அனிமேஷனோட சென்சார் குறையும், ஏன்னா பேரண்ட்ஸ் மெச்சூர் ஆயிடுவாங்க. முக்கியமாக அதுக்கு என்ன பண்ணணும்னா ரியாக்ஷன் கம்யூனிட்டி நல்லா வளரணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கனீஸ் வேர்ல்டு ஒரு சேனல் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு தமிழில் அனிமே ரியாக்ட் பண்ணுற ஒரே சேனல் அவங்க மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய சேனல்லாம் வரணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இல்லை இன்னும் ஒரு பெரிய அனிமே சேனலும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா நாங்களாம் வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் ரியாக்ஷனாக இருக்காது. ஏன்னா நாங்கள் பாப்புலராக அனிமே எடுக்கிறோம், ஒரு நருட்டோ மாதிரி அனிமே எடுக்கிறோம் அப்படின்னா நானும் எடுத்துகிட்டா பார்த்துருப்பேன். ஸோ ஆல்ரெடி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ஒரு ஜென்யூன் ரியாக்ஷனாக இருக்காது. ஸோ இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஜானருக்குள்ளே வாங்க, நிறையா ரியாக்ஷன் கம்யூனிட்டி வரட்டும், இன்னும் வைடர் ஆடியன்ஸுக்கு போய் சேரும். இந்த ஒரு தாட் இருக்குல்லனா அது முன்ன இருந்த அளவுக்கு இப்போ இல்லை, ஆனால் இப்போ நிறைய பெரியவங்களும் பார்க்குறாங்க. அந்த ஒரு சமயத்தில் அந்த ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சிருச்சு, பட் ஆனால் ஸ்டில் இருக்குது. அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்குது, இனிமே பார்க்குறவங்கள நான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளிகா பண்ணுறேன், அவங்க எப்படி எப்படிலாம் இருப்பாங்களோ அது மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்படிங்கிற பேரில் அப்படி ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது, அது மாதிரி புதுசு புதுசாக காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க காமிக்கிற மாதிரி யாருமே ரியல் லைஃப்பில் இருந்திருக்கவும் மாட்டோம். அதிகபட்சம் போனால் ரெண்டு விஷயம் பண்ணுவோம், ஒன்று ரெண்டு கேரக்டர்ஸ்க்காக அடிச்சுக்குவோம், ரெண்டாவது நீங்கள் பார்த்த அனிமையில் ஏதோ ஒரு டைலாக் பிடிச்சிருந்துன்னா அது திரும்ப திரும்ப சொல்லிட்டு தெரியும். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். பேசிக்கலி நான் இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போகலான்னு இருந்தேன், பட் இது தனியாக போட்டால் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு வேண்டாம், அதனால் ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு மென்ஷன் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரித்து பிரித்து சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ் கேள்வி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சைனிங் ஆஃப் மை பிரதர்.